நீலகிரி மாவட்டத்தில் இயங்கி வரும் மினி பேருந்துகளில் திடீரென்று கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் அரசு பேருந்துகளுக்கு இணையாக நகர மற்றும் கிராம பகுதிகளுக்கு பொதுமக்கள் சென்று வர உதகை, குன்னூர், கோத்தகிரி போன்ற பகுதியில் 110 மினி பேருந்துகள் இயக்கப்படுகிறது. குறைந்தபட்ச கட்டணமாக ரூபாய் 5, அதிகபட்சமாக கட்டணமாக ரூபாய் 10 வசூலித்து வந்த நிலையில் எந்தவித முன் அறிவிப்புமின்றி மினி பேருந்துகளில் ரூபாய் 2 வரை கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது. சாதாரண அரசு பேருந்துகளில் கட்டணம் உயர்த்தாத நிலையில் மினி பேருந்துகளில் மட்டும் கட்டணம் உயர்த்தப்பட்டதால் பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்த புகாரின் அடிப்படையில் வட்டார போக்குவரத்து அலுவலர் உதயகுமார் மேற்கொண்ட நடவடிக்கையால் அதிக கட்டணம் வசூலித்ததாக 3 மினி பேருந்துகளை பறிமுதல் செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான சிற்றுந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. கிராம பகுதிகளுக்குள்ளெல்லாம் சென்று வருகின்றன. பொதுமக்களுக்கு சிறந்த சேவையை செய்து வருகின்றன. இருந்தாலும் சிற்றுந்துகளின் கட்டணம் தன்னிச்சையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆகவே மாவட்ட நிர்வாகம் தக்க நடவடிக்கை எடுத்து இந்த கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், பழைய கட்டணத்திலேயே சிற்றுந்துகள் இயங்குவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பில்